بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أن بري تي في نيركلي السلام عليكم ورحمة الله وبركاته பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹொத்துபாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை ஒரு வருடத்துக்கு மேலாக பிரே டிவி நேர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் அந்த ஹொத்துபாக்களை மொழிபெயர்த்து வழங்குவதற்காக வேண்டி கலையகத்தில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து அந்த ஹொத்துபாக்களை வலமை போன்று மொழிபெயர்த்து வழங்குவதற்காக அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி ஹசரத் அவர்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேர்கள் சார்பாகவும் பிரே டிவி சார்பாகவும் ஆரம்பமாக அவர்களை சலாம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை வலமை போன்று முதலாவதாக மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவின் முதல் பகுதியை தற்போது ஷேக் ஆஷிக் அவர்கள் மொழிபெயர்த்து வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அந்த ஹுத்பா ஷேக் மாஹிர் முஐக் அலி ஹஃபிழஹுல்லா அவர்கள் மூலம் நிகழ்த்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்வதனுடைய சிறப்புகளும் அதில் ஏற்படுகின்ற பரக்கத்துகளும் நலன்களும் பலாபலன்களும் என்ற தலைப்பிலே அந்த ஹுத்பா அமைத்திருக்கிறார்கள். அல்லாவை அழகிய முறையிலே போட்டு புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லி தக்வாவை கொண்டு வசிய செய்தவர்களாக இஸ்லாமிய சமூகமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு அருளாக தக்குவாதாரிகளிலே இறையச்சமுள்ளவர்களில் யார் யாரெல்லாம் நபியவர்கள் ஈமான் கொள்வார்களோ அவர்களுக்கு ஒரு ஈடேற்றமாக விமோசனமாகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியான் திரு தூதர், அல்லாஹ்வுடைய தூய உற்ற நண்பர், அல்லாஹ்வுடைய இறை நேசர், அல்லாஹ் தன்னுடைய வகையின் விடயத்திலே அல்லாஹ்வுடன் மிக நம்பிக்கையாக நடக்கின்ற ஒரு நம்பிக்கை நாணயமிக்கவர்கள், படைப்பினங்களிலே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே சிரேஷ்டமானவர்கள், சிறந்தவர்கள், அன்பு பாசம் நிறைந்த ஒரு கனிவான ஒரு நபியாக இருக்கிறார்கள், சங்கையான ஒரு தூதராக இருக்கிறார்கள். மக்காமுல் மஹமூத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கௌரவிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உரித்தானவர்களாக இருக்கிறார்கள். ஹவுதுல் கௌசருடைய உரிமையாளராக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி இருக்கிறான். அவருடைய பார சுமைகளை சிரமங்களை எல்லாம் அகற்றி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய நாமத்தை உலக அறிய செய்திருக்கிறான், பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு அவருடைய சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மகத்துவமானது, உன்னதமானது. அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான் அல்லாஹ் நமக்கும் ஒரு மனித சமுதாயத்துக்கும் நேரான வழியை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பதற்கும் அவர்களைத்தான் அல்லாஹ் காரணமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், அவருடைய முயற்சியை காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சூரா 128வது வசனம், நிச்சயமாக உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு ரசூல் தூது வந்திருக்கிறார், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமம் அவருக்கும் சிரமமாக பாரமாக இருக்கும், உங்கள் விடயத்திலே பற்றுள்ளவர், அக்கறை உள்ளவர், மோமியங்களோடு விசுவாசிகளோடு உள்ளன்புள்ளவர் என்ற அந்த வசனத்தை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற உயர்ந்த அந்தஸ்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மாத்திரம் இந்த சலவாத்து சொல்கின்ற அமலை உம்மத்தின் மீது கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஏனைய ரசூல்மார்களில் நபிமார்களுக்கு அவருடைய சமுதாயத்தினர்கள் சலவாத்து சலாம் சொல்கின்ற ஒரு அமலை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. எனவே கண்ணியமான ரப்பு, பலம் பொருந்திய ஆற்றலுள்ள இறைச்சகன், ஞானி, அவனுடைய திருநாமங்கள் பரிசுத்தமானது, அவருடைய பரிபூர்ணத்தன்மை, பரிசுத்தன்மை, அவனுடைய மகத்துவம், வல்லமை மூலம் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ், கண்ணியமான உயர்ந்த அல்லாஹ் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத் சொல்கிறான். சூரா அஹ்ஸாப் 56வது வசனம், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி மீது சலவாத் சொல்கிறார்கள். ஈமான்தாரிகளே, நீங்களும் நபி அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்கின்ற அந்த ஆயத்தை ஹத்தீப் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் நபி அவர்களுக்கு சலாத் சொல்வதென்றால் சலவாத், அல்லாஹ்வுடைய சலவாத்துடைய அர்த்தம் நபி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் மலக்குமாரிடம் நபி அவர்களை பாராட்டி புகழ்ந்து பேசுவது, நபியுடைய நலவுகளை அல்லாஹ் பிரஸ்தாபிப்பது, அல்லாஹ் நபியவர்களை நேசிப்பதாக தெளிவுபடுத்துவது, அல்லாஹ்விடத்திலே நபியவர்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது, அந்த அந்தஸ்து எவ்வளோ மகத்துவமானது என்பதை தெளிவுபடுத்துவது. மலக்குமார்கள் ஏனையவர்கள் நபி மீது சலவாத்து சொல்வதுடைய அர்த்தம் அல்லாவிடத்திலே மேற்கூறப்பட்ட கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாராட்டையும் நபியவர்களுக்கு வழங்குமாறு துஆ வேண்டுவதுதான் அந்த ஏனையருடைய சலவாத்துடைய அர்த்தம். புகாரி ரஹிமுல்லாவுடைய சஹியான கருத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அபுல் ஆலியா ரஹமத்துல்லா அவர்கள் கூறிய கருத்து, அல்லாஹ் நபியவர்கள் மீது சலவாத்து சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம்,
மலக்குமார்களிடத்திலே நபி அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி பேசுவது. மலக்குமார்கள் சலவாத்து சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம்? நபி அவர்களுக்காக துஆ செய்வது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்வது ஒரு உன்னதமான மகத்துவமான ஒரு வணக்கம் வழிபாடு. அது கௌரவமான அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமல். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முதலாவதாக அவன் சலவாத்து சொல்கிறான். முதலாவதாக அவன் சலவாத்து சொல்லிவிட்டு இரண்டாவதாக எப்பொழுதுமே இறைவனை அவருடைய துதியை கொண்டு இறைவனை தூய்மைப்படுத்தக்கூடிய மலக்குமார்கள் இரண்டாவது சலவாத் சொல்வதாக சொல்லி, மூன்றாவதாக படைப்பினங்களில் உள்ள விசுவாசிகளை ஈமான்தாரிகள் அல்லாஹ் இருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தனது நபியை நேசிப்பதன் காரணமாக தனக்கு வழிபடுவதை நபியவர்களுக்கு வழிபடுவதோடு இணைத்து வைத்திருக்கிறான். தன்னை நேசி அடியார்கள் இறைவனை அன்பு கொள்வதை நபியவர்களை பின்பற்றுவதோடு இணைத்து வைத்திருக்கிறான். தன்னுடைய பிரஸ்தாபத்தை நபியுடைய பிரஸ்தாபத்தோடு இணைத்து வைத்திருக்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் கலிமாவிலே நபியவர்களுடைய பெயரும் இணைந்ததாக அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உலகத்திலே அல்லாஹ் தன்னுடைய பார்வையிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான கௌரவமான எந்த ஜீவராசியையும் நபியவர்களை தவிர வேறு எதையும் அல்லாஹ் படைக்கவில்லை. நபியவர்கள் அல்லாஹ்விடம் எல்லா படைப்பினங்களிலும் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருடைய ஆயுள் மீதும் சத்தியம் செய்ததாக நான் கேள்விப்பட்டது கிடையாது. நபியவர்களுடைய ஆயுளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரா ஹிஜர் 72வது வசனம், நிச்சயமாக அவங்களுடைய ஆயுள் மீது சத்தியமாக அவர்கள் அந்த போதையிலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உங்களுடைய ஆயுள் மீது சத்தியமாக என்ற அந்த சொற்பிரயோகம் வந்திருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது நபியவர்களுடைய நாம் செலுத்த வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு அடையாளம். நபியவர்கள் மீது நம்மீது நபியவர்களுக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு அடையாளம். அதில் ஒரு சில பகுதியை, முழுமையான உரிமை அல்ல, ஒரு பகுதியை. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, அன்பு கொள்வது கட்டாயம் என்பதையும் அந்த சலவாத் ஞாபகம் ஒட்டுகிறது. அதே நேரம் நபியவருடைய ஷரியாத்தை, அவருடைய மார்க்க அனுஷ்டானங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் நமக்கு ஞாபகம் ஒட்டுகிறது. நன்மைகளை அதிகரிக்கிறது, பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாகிறது, அந்தஸ்துகளை உயர்த்துகின்றது. சலவாத் இவ்வளவு உன்னதமானது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்வது நபியவர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமையிலே மிக குறைந்த அளவாக இருக்கிறது. குறைந்த ஒரு உரிமையை நிறைவேற்றுவது சலவாத்தின் மூலம். அந்த நபியவர்களை அல்லாஹ் நமக்கு ஞாமத்தாக தந்ததற்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடன். எப்படியான ஞாமத்? அந்த நபியின் மூலம் அல்லாஹ் நமக்கு நல்ல வழிகளை காட்டியது நமக்கு ஒரு பாக்கியம். அதே நேரம் இந்த சலவாத்து குறித்தான, இந்த நன்றிக்கு உரித்தான நபியவர்கள் அவர்கள் இறைவனுடைய அந்தஸ்துக்குரியவர்கள் அல்ல. எந்த அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழமான அறிவோ நபியவர்களிடம் இல்லை. அதே நேரம் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஆற்றல் சக்தி நபியவர்களுக்கு இல்லை. அதே நேரம் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான், நபியவர்களுக்கு தான் நாடியதை செய்கின்ற உரிமை அல்லாஹ் வழங்கவில்லை. என்றாலும் அல்லாஹ் தான் இந்த ஆற்றல் உள்ளவன். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபியவர்களிடத்திலே தன்னிடத்திலே நபியவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியத்தினால் தன்னுடைய அடியார்களிடமிருந்து தன்னுடைய பரோபகார தன்மையினால் குறைந்த அளவு ஒரு நன்றியை கூட, இலகுவான குறைந்த அளவு நன்றியை கூட அல்லாஹ் ஏகமனதாக அதை பொருந்தி கொள்கிறான். எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது இருக்கிறது நபியவருடைய நாம் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். அதே நேரம் நபியவர்களுடைய அந்த நமக்கு கிடைத்த பாக்கியத்தை அடிக்கடி தொடராக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்குரிய அடையாளம். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை ஈமான் கொள்வதற்கான அடையாளம். நபியவருடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கான அடையாளம். நபியவர்கள் தடுத்ததை விட்டு ஒதுங்குவதற்கான ஒரு அடையாளம். அதே நேரம் யார் ஒரு விடயத்தை, ஒரு வஸ்துவை, ஒன்றை அதிகம் நேசிப்பாரோ எப்பொழுதுமே அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார், ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பார். எப்பொழுதுமே அந்த தான் விரும்பும் அந்த பொருளை, அந்த வஸ்துவை பற்றி பாராட்டி பேசி புகழ்ந்து கொண்டிருப்பார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் சலவாத் சலாம் சொல்வாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த சலாத் சலாம் என்ற அந்த இனத்தில் அந்த வகையான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அந்த மனிதர் கைமாறாக 10 தடவைகள் சலாத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பொழிகிறான். அல்லாஹ் சருடைய சாந்தியை, சனுடைய ஈடற்றத்தை வழங்குகிறான். ஏன்? யாரை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறானோ, நபியவர்களிடம் யாரை அல்லாஹ் புகழ்கிறானோ, நபியவர்களிடம் அல்லாஹ் யாரை பாராட்டி பேசுகிறானோ அவர் பாக்கியசாலி, அவர் சிறந்த அந்தஸ்துக்குரியவர். சுனன் நசாயி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டது, அப்துல்லா இப்னு அபி தல்ஹா ரழியல்லாஹு அபூ தல்ஹா தன்னுடைய தந்தை அபூ தல்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு நிகழ்வை சொல்லி அபூ தல்ஹா ஏதோ நபி ஒரு தடவை முகத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்க வந்தார்கள், முகத்திலே மலர்ச்சி, சிறப்பு. கேட்டோம், யார் ஸல்லல்லாஹு உங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோம், என்ன காரணம்?
சுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடம் சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக உங்களுடைய ரப் சொல்கிறான், இறைச்சவன் சொல்கிறான், உங்களுக்கு யாராவது ஒரு உங்கள் மீது சலவாத்து சொல்லால் அல்லாஹ் அவருக்கு 10 ரஹமத்துகளை வழங்குவது உங்களுக்கு திருப்தி இல்லையா, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று நபி அல்லாஹ் கேட்க சொன்னானாம். அதே நேரம் உங்களுக்கு யாரோ சலாம் சொல்கிறாரா, சலாத்து வஸ்ஸலாமு என்ற ஸல்லல்லாஹு வஸல்லம என்ற வார்த்தையை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 தடவைகள் தன்னுடைய ஈடேற்றத்தை, விமோசனத்தை, சாந்தியை அல்லாஹ் வழங்குவது உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். அதாவது அப்படி நாங்கள் நிச்சயம் கூடி கொடுப்போம், அது உங்களுக்கு திருப்தி அமையும் என்ற கருத்திலே அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சி தான் என்னுடைய முகத்தில் விளங்குகிறது என்ற கருத்தை நபி அவர்கள் முன்வைத்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற கூலியை அல்லாஹ் மகத்துவமாக ஆக்கி வச்சிருக்கிறான். பிரமாண்டமான கூலியாக, பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய கூலியாக அந்த சலவாத்து சொல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிசி ஷஃபாத் மூலம் யார் வெற்றியடைய நாடுகிறாரோ அதிகமாக நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லட்டும். எனவே மக்களிலே நபி அவர்களிடத்தில் மிக அருகதை உடையவர்கள், நெருக்கமானவர்கள் கியாமத்து நாளில் யார் என்றால் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக துனியாவிலே செலவாத்து சொன்னவர்கள். சஹி முஸ்லீமுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முஅத்தின் அதான் சொல்கின்ற ஓசையை செவிமடுக்கும் பொழுது அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் அதே போன்று பதில் சொல்லுங்கள், அதுக்கு அதான் முடிந்த பிறகு எனக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள், யாராவது எனக்கு அதானுக்கு பின்னால் இப்படி செலவாத்து சொன்னால் அவருக்கு அல்லாஹ் 10 அருள்களை பொறுகிறான், அதுக்கு பின்னால் எனக்கு வசீலாவை கேளுங்கள், எனக்கு வசீலாவை வழங்குமாறு அல்லாவிடம் கேளுங்கள், துஆ கேளுங்கள், அது சுவர்க்கத்தில் கிடைக்கின்ற ஒரு அந்தஸ்த், அது அல்லாஹ்வுடைய அடியார்களிலே ஒரே ஒரு அடியானுக்கு தான் கிடைக்கும், அந்த ஒரே ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆதரவு வைக்கிறேன், எனவே எனக்கு யார் வசீலாவை தருமாறு அல்லாவிடம் வேண்டுவாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே 70,000 பேருக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அவர்கள் கேள்வி கணக்கில்லாமல், தண்டனை வழங்கப்படாமல் சொர்க்கம் செல்வார்கள். எனவே அப்படியான சொர்க்கம் நுழைந்தவர்களிலே அப்படியான நபர் மாறிவிடுவார், அவர்களும் ஆகுவார்கள். அதனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்காக வேண்டி அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். பாவிகளுக்கு, நரகம் கட்டாயமாக்கப்பட்ட பாவிகளுக்காக வேண்டி நபி அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலம் அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். அதே நேரம் ஏகத்துவத்தோடு ஏக இறைவனை நம்பி வாழ்ந்த மக்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அவர்கள் ஏற்கனவே சிறிய சிறிய சில பாவங்களினால் நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் கறிக்கட்டைகள் போன்று நரகத்தில் கருகி போயிருப்பார்கள். அவர்கள் நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் மூலம் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். மூமிங்களே, சகோதரர்களே, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வது துஆவுடைய ஒழுக்கங்களில் ஒன்று. நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, முறையாக துஆ கேட்க வேண்டுமா, ஸலவாத் இணைய வேண்டும். அதே நேரம் மனிதன் தனக்காக கேட்கின்ற துஆக்களிலே இறுதி இலக்கே அதுதான். அந்த இறுதி இலக்கு என்ன, கவலைகள் போக வேண்டும், சஞ்சலங்கள் நீங்க வேண்டும், துக்கங்கள் இல்லாமலாக வேண்டும், சந்தோஷங்கள் வர வேண்டும், மகிழ்ச்சிகரமான விடயங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும், நலவுகள் பெருக வேண்டும். எத்தனையோ கவலைகள் எத்தனையோ உள்ளங்களை நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டன, எத்தனையோ மகிழ்ச்சிகளை மழுங்கடித்து விட்டன, இத்தனை துக்கங்கள். அந்த கவலை தோய்ந்த மனிதருக்கு நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லை, நிம்மதியாக பானங்களை அருந்தவும் முடியவில்லை, சாப்பாடை உண்ணவும் முடியவில்லை. அவருடைய காலம் சில மணித்தியாலங்கள் கழிவது, அவருக்கு பல நாட்கள் கழிவது போன்று நீண்டு செல்கிறது கவலையினால். அவருடைய சில நாட்கள் மாதங்கள் போன்று நீண்டு செல்கின்றன. எனவே அந்த கவலைகள் நோயாளியை படுக்கையிலே சார்ந்திருக்கின்றன. அதே நேரம் மாளிகையில் வாழ்கிறார் ஒரு பணக்காரர், அவருக்கும் அந்த கவலை மன நெருக்கடியை உண்டு பண்ணுகிறது. கஷ்டத்திலே வாழ்கிறார் ஒரு ஏழை, அவருக்கும் அந்த மனக்கவலை அவருடைய கஷ்டத்திலே மேலும் அவரை சோதனைக்குள்ளாக்குகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது அந்த மனிதனுடைய கவலைகள் போவதற்கு காரணமாக அமையும், கவலைகளை நீக்குவதற்கு காரணமாக அமையும், பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். எனவே அவர் தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் கவலைகளுக்கு அல்லாஹ் போதுமாகி விடுகிறான் செலவாத்தை அதிகமாக சொல்வதற்கு. துனியாவுடைய கஷ்டங்கள் இடையூறுகளை விட்டும் அவர் சிரமத்திலிருந்து ஈடேற்றம் பெறுகிறார். அவருடைய பாவங்கள், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, யாருடைய கவலை போக்கப்படுகிறது, இம்மை மறுமையுடைய கவலைகள், மறுமையுடைய பயங்கரமான விடயங்கள் கவலை நீக்கப்படுகிறது, அப்படியான ஒரு மனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்லக்கூடியவராக அப்படியான ஒரு பாக்கியத்தை அடைகிறார். இதோ அதுக்குரிய ஆதாரமான ஹதீஸை ஹதீப் அவர்கள் முன்வைக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ரப்புக்கென்று ஒரு சில நேரங்களை ஒதுக்கி இபாதை செய்வார்கள். தன்னுடைய தேவைகள் அல்லாவிடம் கேட்பார்கள், துவாவில் ஈடுபடுவார்கள். வந்து கேட்டால், யாரை சொல்லுதான், நான் அதிகமாக உங்களுக்கு செலவாத்து சொல்கிறேன், நான் என்னுடைய துவாவிலே எத்தனை வீதம் உங்களுக்கு செலவாத்து சொல்ல,
என்னுடைய துவாவிலே நபி சொன்ன நீங்கள் நாடி உங்களுடைய விருப்பம் சொன்ன நான்கில் ஒரு பகுதி 25 வீதத்தை உங்களுக்கு செலவாத்துக்கு ஒதுக்குகிறேன். நீங்கள் நாடியபடி நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக செலவாத்துச்சினால் உங்களுக்கு நலவாக அமையும். நான் சொன்னேன் உபயவனுக்காவிலே சொல்கிறேன், நான் சொன்னேன் நான் 50 வீதம் அரைவாசி துவாவில் அரைவாசியை சரி பாதியை உங்களுக்காக நான் செலவாத்துக்கு ஒதுக்குகிற நேரத்தை நீங்கள் உங்களுடைய விருப்பம் நீங்கள் இன்னும் அதிகமாக செலவாத்து சொன்னால் உங்களுக்கு நலவாக அமையும். மூன்றாவது நான் சொன்னேன் யார சொல்லலா மூன்றில் இரண்டு பகுதியை உங்களுடைய செலவாத்துக்கு நேரம் ஒதுக்குகிறேன் என்னுடைய துவாவிலே. நீ அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் நாடியபடி செய்து கொள்ளலாம். நீங்கள் மேலதிகமாக இன்னும் அதிகரித்தால் அது உங்களுக்கு நலவாக அமையும். சொன்னேன் உபயவனுக்காமலே சொல்கிறார்கள், நான் சொன்னேன் யார சொல்லுது என்னுடைய துவா முழுக்க உங்களுக்கு 100க்கு 100 செலவாத்தே சொல்கிறேன், முழுக்க முழுக்க செலவாத்து சொல்கிறேன், முழு துவாவும் செலவாத்தாகத்தான் இருக்கும் என்று சொன்னவுடன் அப்படியா, அப்படி என்றால் உங்களுடைய கவலைக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுவான். செலவாத்து அதிகமாக நீங்கள் சொல்வதனால் உங்களுடைய கவலை நீக்கப்படும். கவலைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று விடுவான், துக்கங்களை போக்கி விடுவான், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். முஸ்னத் இமாம் அஹமத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்கிற விஷயம் இப்படி ஒரு வார்த்தையும் வந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை போக்கி வைப்பதற்கு போதுமானவனாக மாறிவிடுகிறான். உங்களுடைய துனியாவுடைய கவலை, மறுமையுடைய ஆஹராவுடைய கவலை. இப்படி தைமியர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏன்னு சொன்ன விசுவல்லா செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு செலவாத்து சொன்னால் கூட 10 தடவை அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். அல்லாஹ் ரஹ்மத்து செய்தால், அல்லாஹ் அருள் பார்வை பார்த்தால் அந்த அல்லாஹ்வுடைய கவலைக்கு உதவி செய்ய போதுமானவன், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன். அதே போன ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய அடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்து ஓதி அந்த சலவாத்துடன் துஆவை இணைத்துத்தான் செய்வார். சலவாத்தோடு அந்த துஆவுடன் சலவாத்தை இணைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தை துஆவில் இணைத்துக் கொள்வது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். ஈமான்தாரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மஜ்லிஸருடைய சஃபைகள் ஒன்று கூடி அதில் வீணான பேச்சுக்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும். எந்த சஃபையிலே அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படவில்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்து சொல்லப்படவில்லையோ அது கைசேதமாகவும் நஷ்டமாகவும் அமையும். சொன்ன திருமதி ரஹிமுல்லாவுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் ஒரு சபையிலே ஒன்று சேர்ந்து அல்லாவை பற்றி பேசவும் இல்லை, அல்லாவை ஞாபகப்படுத்தவும் இல்லை, அந்த கூட்டத்தாருடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செலவாத்து சொல்லவும் இல்லை என்றால் கியாமத்த நாளிலே அந்த சபை அவர்களுக்கு கைசேதமாக அமையும். அல்லாஹ் நாடினால் அந்த சபையில் ஏற்பட்ட தவறுக்காக வேண்டி தண்டிப்பான் அவர்களை, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்று சொல்லி இறுதியாக ஹத்தீப் அவர்கள் அந்த கைஸ்திரத்துடைய கைசேதம் நஷ்டம் என்று விளக்கம் சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய சபைகளை அல்லாஹ்வுடைய திக்ர்கள் மூலம், இறைச்சனின் திக்ர் மூலம் நீங்கள் மனமாக்குங்கள், நபி மீது செலவாத்து சொல்வதன் மூலம் மனமாக்குங்கள், அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழிகளை பின்பற்றுங்கள், வழிமுறைகளை பின்பற்றி நடவுங்கள், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்குகளை குணாதிசயங்களை பின்பற்றுங்கள், நீங்கள் நல்ல மனமான வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும், நிம்மதியான சந்தோஷமான சுவர்க்க இன்பங்கள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அஹ்ஸாப் 56வது வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தியவர்களாக நிச்சயமாக அல்லாஹ் மலக்குமார்களும் நபியவர்கள் மீது சலவாத் சொல்கிறார்கள். ஈமான்தாரிகளை நீங்களும் சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற ஆயத்தோடு தனக்கும் சமூகத்துக்கும் இஸ்திக்ஃபார் செய்து, இஸ்திக்ஃபார் செய்ய தூண்டி பரக்கத்துக்காக துவா செய்து முதலாவது ஹொத்துபாவிலிருந்து மாஹிர் முஅய்கல் ஹஃபிலவுல்லாஹ் அவர்கள் விடைபெறுகிறார்கள். ஆம்னர்களே, அந்த அடிப்படையில் அந்த ஹொத்பாவின் 2வது பகுதியில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொன்னதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே முஸ்லீம்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சில மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் உலகமெங்கும் சுற்றி கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொல்வார்களோ அவர்களுடைய சலவாத்து சலாம்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக, கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்று அல்லாஹ் மலக்குமார்களை வானவர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அதாவது அல்லாஹு தாலாவுக்கென்று இந்த பூமியிலே சுற்றித் திரியக்கூடிய சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்வார்களோ அந்த சலாத்தை என்னிடத்திலே வந்து எத்தி வைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபுதாவுதிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை நாட்களிலே சலவாத்து சலாம் சொல்வது, வெள்ளிக்கிழமையுடைய பகல் வெள்ளியுடைய இரவிலே சலவாத்து சொல்வது ஒரு மிக சிறந்த ஒரு விடயமாகும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளுக்கு எடுத்துச் சொல்கிறது. என்றால் சில நேரங்களுக்கு ஏற்றவாறு நன்மைகள் வித்தியாசப்படும், நேரங்கள் இடங்களுக்கு ஏற்றவாறு நன்மைகளும் வித்தியாசப்படும், நன்மைகளிலும் அதிகரிப்பு உண்டாகும். அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாகும். அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அதில் தான் அவர்களுக்கு
அதிலே தான் அவர்கள் மௌத்தாகினார்கள். வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் தான் சூர் ஊதப்படும், வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் தான் உலகம் அழிக்கப்படும். எனவே அந்த நாளிலே என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் சொல்கின்ற செலவாத்துக்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து விட்டீர்கள் அல்லவா, எப்படி நாம் சொல்கிற செலவாத் உங்களுக்கு எத்தி வைக்கப்படும்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமி நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை அல்லாஹு தஆலா பூமிக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறான். எனவே நபிமார்களுடைய உடல் அது பாதுகாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஜும்மாவுடைய நாள் ஆக சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி அவர்கள் மனிதர்களில் ஆகவும் சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஆக சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் அதிகமாக அந்த தினத்திலே செலவாத்து சொல்வது, நல்ல தினத்திலே மிக சிறந்த நபி அவர்களுக்கு செலவாத்து சொல்வது நிச்சயமாக அது நாங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேர்கிற போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மீது நான் வெள்ளிக்கிழமை செலவாத்து சொல்வது எங்களுடைய மஃபிரத்துக்கும் நன்மைகளை பெற்று தருவதற்கும் அது காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது என்பது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஒன்றாகவும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாகவும் அது காணப்படுகிறது. எந்தெந்த இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும், எந்தெந்த இடங்களில் அதிகமாக செலவாத்து சொல்வது ஏற்றம் என்பதை எங்களுக்கு மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்படும் போது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய கஞ்சன் யாரென்றால் அவனுக்கு முன்னால் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது செலவாத்து சொல்லாதவன் தான் மிகப்பெரிய உலோபி கஞ்சன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கஞ்சனும் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவனும் சமமானவர்கள். அதே போன்று நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவர்களுடைய மூக்கு உடைந்து போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சபித்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே வந்திருக்கிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறுகிறார்கள். ஏறுகிற போது ஒவ்வொரு படியிலும் ஏறுகிற போது ஆமீன் 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 என்று மூன்று தடவைகள் குறிப்பிட்டார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் மிம்பரில் ஏறுகிற போது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்கள்? நீண்ட ஹதீஸ், அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களில் ஒன்றுதான், யாருக்கு முன்னால் எனது பெயர் சொல்லப்பட்டு என் மீது செலவாத்து சொல்லாமல் மரணித்து விடுவாரோ அவர் நரகம் சென்று விடுவார், அவர் நரகம் செல்லட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாகமிட்டார்கள், பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டார், நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபியின் மீது செலவா நபியுடைய பேர் சொல்லப்பட்டு செலவா சொல்லாதவர்கள் நரகம் செல்லட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாகமிட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள், ஆமீன் சொல்லுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அதுக்கு ஆமீன் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த அப்படி என்றால் இந்த அளவு சிறந்த ஒரு துவாவாக அந்த துவா இருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவா சொல்வதற்கென்று பல வார்த்தைகள் எங்களுக்கு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய அபு ஹமீத் அஸ்ஸாயிதி ரழியல்லாஹுனுடைய ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யார சொல்ல இப்படி நாங்கள் உங்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும்? அப்போது நபி அவர்கள் ஒரு செலவாத்துடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா சல்லைத அலா இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். நாங்கள் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய அந்த செலவாத்து தான் ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமாக வந்திருக்கின்றன. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த ஒரு செலவாத் என்று சொல்லக்கூடிய எந்த வார்த்தையால் நாங்கள் நபி அவர்களுக்கு செலவாத்து சொன்னாலும் நிச்சயமாக அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நாங்கள் எந்த விடயத்திலும் வரம்பும் இறக்கூடாது, எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட முறையில் தான் மார்க்க விவகாரங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வரம்பு மீறுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மனிதர்களே, நீங்கள் உலு என்று சொல்லப்படக்கூடிய வரம்பு மீறுவதை அளவு மீறுவதை தீவிரமாக செயல்படுவதை விட்டு மார்க்க விடயத்தில் தீவிரமாக செயல்படுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்ததற்கான காரணம் அவர்கள் மார்க்க விடயங்களிலே தீவிரமாக செயல்பட்டது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆக சிறந்த திக்ர என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்வது, அது ஒரு தாஅத், வணக்கமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் ஸலவாத் அமைந்திருக்கிறது.
செலவாத்தின் மூலமாக பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். மிக இலகுவான ஒரு அமல், பல நன்மைகள் கிடைக்கும். நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லி யார் தனது உயிரை தனது உள்ளத்துக்கு உயிரை கொடுப்பாரோ அவர் ஆக சிறந்த ஒரு பாக்கியசாலி. நபி அதே போன்று அதிகமான நன்மைகளில் நன்மைகளை ஏற்படுத்தி தருகின்ற, பாவங்களை அழிக்கின்ற, மறுமையில் அந்தஸ்தை உயர்த்துகின்ற விடயங்கள் யார் தனது ஈடுபாடு அதிகப்படுத்திக் கொள்வாரோ அவர்தான் பாக்கியசாலி என்ற கருத்தை ஹதீப் அவர்கள் சொல்லி இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி நீண்ட ஒரு துவாவை ஓதி முழுமையாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகிமை, அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய மகிமையை பற்றி எமக்கு அழகாக எடுத்துரைத்து அந்த ஹத்பாவிலிருந்து ஹதீப் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நாங்கள் மதீனா முனவராவுடைய ஹத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு இடைவெளி.